ஹே ஹாய், திஸ் இஸ் மித்ரா. கோகோனட் ஷெல் வச்சு க்யூட்டான ஹால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கோகோனட் ஷெல், கார்ட்போர்ட், த்ரெட், சிசர், ஃபெவிகால், பெயிண்டிங் அண்ட் ஆல்சோ வால் புட்டி. நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு கோகோனட் ஷெல் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலர்னாலும் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். தென் இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். தென் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு பேக் சைடில் வந்து ஃபெவிகால் போட்டு நம்ம வந்து கட் பண்ண த்ரெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ கோகோனட் ஷெல்ல டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஐஸ் அண்ட் மவுத் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் பிளாக் கலரில். இப்போ இதுக்கு ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் ரெடி பண்ணும். ஸோ வால் புட்டி எடுத்திருக்கேன், அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எந்த ஆயில்னாலும் ஓகே தான், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் வால் புட்டி ரெடி ஆகிடும். தென் இந்த மாதிரி வந்து நம்ம கோகோனட் ஷெல்லெல்லாம் வந்து ஃபெவிகால் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் வந்து ஹைட்டாக தூக்கி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாட்டம் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லெக்ஸ் வைக்கும் போது கீழே வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெக் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து அதில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கை நம்ம வந்து மேலே சப்போர்ட் கொடுக்க போகிறோம். வேஸ்ட் த்ரெட் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருக்குது. ஸோ அதை வந்து மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நேச்சுரல் பிளான்ட் வைக்க முடியாது, ஏன்னா வந்து நம்ம அதில் தண்ணி ஊற்றுவோம். ஸோ கீழே இருக்க கார்ட்போர்ட் வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பண்ண பிளான் தான் வந்து அதில் டெக்கர் பண்ண போகிறேன். ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.